அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட், July 29. டைம் இப்போ ஒரு 2:15 ஆகுது. மார்க்கெட் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். ஒன்றும் இல்லை, நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறீங்க தான். ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக ஒரு டூல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கூட நினைப்பீங்க. இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. இந்த டூல் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும், எப்படி இது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது ஒரு கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ரெட் கலரில் போயிட்டு இருந்துச்சு வீடியோனுடைய ஓப்பனிங்கில். ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும்போது நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுதுல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டு மாறும்போது கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே வந்து கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய விலையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்களுக்கு இந்த ட்ரெண்டு மாறுறது, இப்போ வந்து வாங்கலாமா விற்கலாமா இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர். ஏன்னா ரெண்டே ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில், ஒன்று க்ரீனாக ரெட் வரப்போகுது. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா வாங்க போகிறீங்க. என்ட்ரி பாயிண்ட் அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். பை அட் 7806. ஸோ இதில் நீங்கள் கிளியராக என்ட்ரி எடுத்துக்கலாம். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 7825.52 இருக்குது. ஸோ ஒரு 20 பாயிண்ட் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 20 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து உங்களுக்கு லைவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஜெனரேட் ஆகிட்டு வரும். நாங்கள் இதில் பிரேக் அவுட் லெவல் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரியே இருக்கும். ஸோ இதனால தான் உங்களுக்கு இது ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் மாறதையும் உங்களுக்கு சொல்லித்தரும். அதே சமயத்தில் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், நிறைய பேருக்கு ஏன்னா என்ட்ரி கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய பேருக்கு எக்ஸிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும், லாஸும் வந்து இதோட புக் பண்ணிக்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன் கூட இருக்கும். இதே ஒரு ஃபிக்ஸடாக ட்ரேட் பண்ணும்போது, ஃபார்முலேட்டிவாக பண்ணும்போது இந்த சார்ட் உங்களுக்கு ஃபார்முலேட்டடாக ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது, ஸோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:45 ஆகுது. மார்க்கெட் இப்போ பாருங்கள், நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் 7830 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்து மோர் தேன் 20 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து 99% டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. 1% மிஸ் ஆச்சு, அதாவது 7825 வந்துருச்சு. 26 வந்தால் கொஞ்சம் நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா இப்போ 2:45 தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்ரிடே நமக்கு வந்து கால் கிடைக்குது. ஸோ கிடைக்கிற கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு நம்ம டெய்லி வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு 2 PM கிடைச்ச ஒரு கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு வேணும், ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் நீங்களே நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.